அடுத்த அருமையானவர்களே, பல்வேறு சோதனைகள் அடுத்தடுத்து பொதுவாகவும் சமுதாயத்தையும் தாக்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். கொரோனா பாதிப்புகள் இன்றும் குறையாமல், அதன் காரணமாக கல்விக்கூடங்கள் எல்லாம் இன்றும் திறக்கப்படாமல், அடுத்த நமது தலைமுறையின் கல்வியே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த நோயினால் ஒரு பக்கம் பொருளாதார இழப்பு, நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் என்று பலரை இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு மத்தியிலே நம்மிடத்திலே படிப்பினை என்று ஏதாவது வந்திருக்கிறதா என்றால், நிச்சயமாக அதற்கு பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா துயரங்களும் இயற்கையான நிகழ்வுகள் அல்ல. அதுவெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் மாறுகிறோமா என்று அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் அருமையானவர்களே, நாம் இவ்வளவெல்லாம் சோதனைகளை பார்த்த பிறகும் கூட நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்தோமா, நம்முடைய நல்ல குணங்களை ஏற்படுத்தி கெட்ட குணங்களை நம்மிடமிருந்து அகற்றினோமா, நம்முடைய பொருளாதாரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமானவை, தடுக்கப்பட்ட ஹராமான கொடுக்கல் வாங்கல் முறைகள், ஹராமான வருமானங்கள், இவற்றிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டோமா என்று சொன்னால், இன்று வரை அது குறித்து நம்மிடத்திலே அக்கறையற்ற ஒரு போங்கு, அக்கறையற்ற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வகையிலே அநியாயமான முறையிலே பொருளீட்டப்படுகிறது, அநாதைகளுடைய சொத்துகள் பறிக்கப்படுகிறது, குடும்பத்திலே பாரபட்சத்தோடு பாகப்பிரிவினைகள் நடக்கிறது. இப்படியான பல சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறது. அருமையானவர்களே, இது எல்லாவற்றையும் சரி செய்யாமல், நாம் என்னதான் திக்ர்கள், அவுராதுகள், ஷேகமார்கள் சொல்லித்தரக்கூடிய வணக்கங்கள் எல்லாத்தையும் செஞ்சாலுமே கூட, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சரி செய்யாமல் நாம் எதையுமே சரி செய்ய முடியாது என்பதை கவனத்தில் நாம் எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரிபா என்றால் வட்டி என்று தமிழில் நாம் பொருள் செஞ்சாலுமே கூட, இந்த வார்த்தைக்கு வட்டி என்ற பொருளும் உண்டு என்றாலுமே கூட, அசலிலே ரிபா என்றால் அரபியிலே சொல்லுவாங்க, குல்லு முஆமலத்தின் மாலியத்தின் கைரி மஷ்ரூஅத்தின், மார்க்கம் அனுமதிக்காத பொருளீட்டுகிற எல்லாமே ரிபா தான், வட்டி தான். அது நீங்கள் வரதட்சணை வாங்கினாலும் சரி, பெண் வீட்டாரை நிர்பந்தப்படுத்தி சீதனங்கள் வாங்கினாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, எல்லாமே ரிபா என்று தான் அரபியில் சொல்லப்படும். இந்த ரிபா என்பது அல்லாஹ் திருமறையில் சொல்வான், எம் ஹக்குல்லாஹு ரிபா, அதனுடைய வட்டியினுடைய பரக்கத்தை அல்லாஹ் அளிக்கிறான் என்று திருமறை சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, தோற்றத்திலே வெளிப்பார்வையிலே ரிபா என்பது அதிகமாக தெரிந்தாலும் அதனுடைய முடிவு குறைவை நோக்கித்தான் செல்லும், இழப்பை நோக்கித்தான் செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையிலுமே நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பெரும் பெரும் தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த வட்டியின் காரணமாக தங்களது சொத்துக்களை எல்லாம் ஏலத்திற்கு விட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? தமிழகத்திலேயே இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு முன்னாள் எம்பி, ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியின் பெரிய பொறுப்பில் இருந்தவர், அவருடைய சொத்துகள் ஏலத்திற்கு விடப்பட்டதாக செய்திகளிலே வந்ததை நாம் பார்த்தோம். சென்னையில் ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு உரிமையாளர், அவருடைய எல்லா நட்சத்திர ஹோட்டல்களும் ஏலத்திற்கு விடப்பட்டதை நாம் பார்த்தோம். என்ன காரணம்? எல்லாமே வட்டி. இந்த வட்டியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய முடிவு எங்கே போய் செல்லும் என்று சொன்னால், குறைவை நோக்கி தான் போய் செல்லும். இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய காலத்தில் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மிடத்திலே படிப்பினை பார்வை இல்லை. எத்தனை ஜனாசாக்களை பார்த்தாலும் ஒரு நாள் நாமும் செல்லத்தானே போகிறோம் என்கிற எண்ணம் எப்படி நமக்கு வருவதில்லையோ, அதே போலத்தான் இது போன்ற பல நிகழ்வுகளை பார்த்தாலும் கூட நாம் படிப்பினை பெறுவது கிடையாது. அருமையான சகோதரர்களே, எல்லா வகையிலும் சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அடுத்து என்னென்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சோதனையான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஹதீஸில் எச்சரிக்கப்பட்ட உலக அழிவு நாளுக்கு முன்னால் நடைபெற வேண்டிய அந்த காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோமோ என்ற அச்சம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது. எனவே இந்த சோதனையான காலகட்டத்திலே நாம் தௌபா செய்து அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை தூரமாக்கி அவனிடத்திலே கையேந்தினால் மட்டும்தான் எதிர்காலம் நமக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்.